நமக்கு இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலுமே இந்த எரர் வருது எந்த ஃபைல் அல்லது எந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணாலுமே இந்த எரர் வருது இது எதனால் வருது இந்த எரருக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம மை கம்ப்யூட்டர் டபுள் கிளிக் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் கே ஆக்சஸ் த ஸ்பெசிஃபைட் டிவைஸ் பேத் ஆர் ஃபைல் அப்படிங்கிற எரர் இது இந்த எரருக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்றாக ஃபைல் எரராக இருக்கலாம் குறிப்பிட்ட ஃபைல் கரெக்டாக இருக்கலாம் குறிப்பிட்ட ஃபைலோட லொக்கேஷன் கரெக்டாக இருக்கலாம் அல்லது டிவைஸே கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் இது மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இப்போ பாருங்கள் ட கண்ட்ரோல் பேனல் டபுள் கிளிக் பண்ணுறோம் கண்ட்ரோல் பேனல் டபுள் கிளிக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த எரர் தான் வருது விச் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஃபைல் மட்டும் கிடையாது பாருங்கள் பைக் கம்ப்யூட்டர் க்ளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்டீஸ் கொடுக்குறோம் அப்போவுமே அந்த எரர் வருது செட்டிங்ஸ்குள்ளேங்க கூட போகிறதுல ஸோ இது ஒருவேளை ஃபைல் எறறாக இருந்துச்சுன்னா செட்டிங்ஸ்குள்ளேலாம் போகுது பட் குறிப்பிட்ட ஃபைல் மட்டும்தான் எரர்னா நான் இப்போ பண்ணிட்டுருக்கிறது தான் வந்து சொல்யூஷன் பாருங்கள் அந்த ஃபைல் அல்லது ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்டீஸ் கொடுங்க அதில் செக்யூரிட்டிங்கிற டேப் இருக்கும் அதில் உங்கள் யூஸரை செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டுன்னு கீழே இருக்கும் அந்த அட்வான்ஸ்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆக்சஸ் கொடுத்துருங்க அந்த யூஸரை செலக்ட் பண்ணி அந்த யூசரோட ஆக்சஸ் வந்து ஃபுல் கண்ட்ரோல்னு இருக்கணும் ஃபுல் கண்ட்ரோல் வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆயிரும் இன்கேஸ் இது ஃபைல் எரராக இருந்தால் மட்டும் ஃபைல் எரர் அல்லது லொகேஷன் எரராக இருந்தால் இது டிவைஸ் எரராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸே கம்ப்ளைண்ட் வரும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனல்குள்ளே போகிறது இல்லை மை மை கம்ப்யூட்டர் ரை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தா போகிறது இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் எரர் வந்து எய்தர் ஓஎஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா பார்த்திங்கனா ஹார்ட் டிஸ்கே கம்ப்ளைண்ட்டாக இருக்குறது வாய்ப்பு இருக்குது நம்ம இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம ஃபஸ்ட்டு வழங்கும் போல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ஓஎஸ்சிடி போட்டுட்டு ஓஎஸ் மூலமாக பூட் பண்ணி பார்க்கலாம் பூட் பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்து ரெடி ஆயிடுச்சுன்னா ஓகே ஓஎஸ்லேயே ரெடி ஆயிடுச்சுன்னா ஓஎஸ் தான் கம்ப்ளைண்ட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கே கம்ப்ளைண்டாக இருக்கும் இது இப்போ ஃபைல் ஆர்டர் கிடையாது ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷட் டவுன் பண்ணிடலாம் ஷாட் அவுன் கொடுத்துட்டோம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ஃப்ளாஷ் ட்ரைவ் மேக் பண்ணுறது ஓஎஸ் சீரியால் அது பென் ட்ரைவ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் ஓஎஸ் பூட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் வருது பாருங்கள் ஹார்ட் டிஸ்கே வந்து காமிக்க மாட்டேங்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்லேயே வந்து அந்த ஸ்டார்டிங் போர்ஷன் வந்து அடிபட்டுருந்துச்சுன்னா ஸ்கிராச்சஸ் ஆகிருந்துச்சுனா இந்த மாதிரி எரர் வரும் அந்த லொக்கேஷனை வந்து இந்த ஓஎஸ்னால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப இந்த எரர் வந்து வரும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க்கை வந்து சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம் பாருங்கள் இது சிஸ்டமில் ஆல்ரெடி கனெக்ட் ஆகியிருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்கு அதை கழட்டிட்டு இப்போ வந்து நம்ம புதுசாக வேறு ஒரு ஹார்ட் டிஸ்கை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் பாருங்க அதில் இருக்கிற சாட்டா கேபிள் அண்டு பவர் கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் இப்போது இந்த ஆட் டிஸ்கில் வந்து அந்த பவர் கேபிளை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் கனெக்ட் பண்ணிட்டோம் அடுத்து இந்த ரெட் கலர் சாட்டா கேபிளையும் கனெக்ட் பண்ணிடலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பவர் ஆன் பண்ணி ஓஎஸ்சிடி மூலமாக பூட் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகிட்ருக்கு ஜெப்ரானிக்ஸுக்கு வந்து பூட் மெனு கீ பார்த்தீங்கன்னா எஃப் டுவெல்லு பயாஸ் கீ பார்த்தீங்கன்னா டெலிட் கீ வரும் நம்ம எஃப் டுவெல் ப்ரெஸ் பண்ணி சீரி டிரைவ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ப்ரெஸ் என்னை கீனு வரும் ஏதாச்சும் ஒரு கீ ப்ரெஸ் பண்ணி பூட் பண்ணிக்கோங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஃப்ளாஷ் ட்ரைவ் மேக் பண்ணுறது எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு இப்போ ஹார்ட் டிஸ்க் காமிச்சிருச்சு அது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரன் இருக்கோம் பார்ட்டிஷன்லாம் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணுறது எப்படிங்கிறதும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இனி பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதா எல்லாம் டபுள் கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம் பாருங்கள் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் டபுள் கிளிக் பண்ணுறோம் மை கம்ப்யூட்டர் மேலே டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுது சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போகிறோம் அதுவும் காமிக்குது எல்லாமே பக்காவாக வேலை செய்யுது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்